இப்போ டோக்கனா அது இவரு வேற யாரு நம்ம பைல்வான் ஒன்பது கட்சி கூட்டணி பைல்வான் அவர் வேற சொல்றாரு இந்தியாவுடைய இங்க உள்ளூர்ல கூரை ஏறியே கோழி பிடிக்க முடியல இவர் வந்து வான ஏறி வைகுண்டம் போறாரா இவர் இந்தியாவுடைய பிரதமர் நிம்மதியாக போறார் என்னப்பா ஒரு பெரிய தலைவர் பிள்ளைங்கிறதுக்காக நம்ம இப்படி எல்லாம் பில்டப் கொடுத்தா யாரு ஏத்துக்குவாங்களா இப்ப திருவாரூர் அவங்க அப்பா 63,000 ஓட்டுல ஜெயிச்சது அது எனக்கும் சொந்த ஊரு இவங்க அப்பாவுக்கும் சொந்த ஊரு உண்மையாவே உங்களுக்கு மக்கள் மீது அது நம்ம சொந்த ஊர்ல மக்கள் மீது ஒரு உண்மையாவே ஒரு அவங்க மேல ஒரு பாசம் இருந்தா கஷ்டமான நேரத்தில் அங்க வந்துருக்க கஜா அங்க சொல்றாங்க போறப்ப ஸ்டாலின் வந்து கஜா புயல் கூட 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் அடிச்சிச்சு நம்ம அண்ணன் ஸ்டாலின் 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு போயிட்டாருங்க அவர் பேரு கஜா 2 வச்சிருக்கோம் இதை சொன்னா பொத்திட்டு கோவம் வருது தினகரன் மேல் ஃபரா வழக்கு இருக்கு எந்த வழக்கு தான் அப்பையில இருந்தா இருக்க அவர் வந்து அது என்ன பெங்களூர்ல போய் நேர்த்தி கடன் செலுத்துகிறார் நீங்க போய் உங்க தங்கச்சி கனிமொழி திகாரில் இருந்த குடும்பத்தோட எல்லாம் போய் நேர்த்தி கடன் செலுத்துறது மக்களுக்கு தெரியாதா அவர் மேல் ஊழல் வழக்குகள் இருக்குது நீங்க தான் சர்க்காரியா கமிஷன்ல பெரிய வீரர்களா இவர் வந்து பெரியாரோட பழமொழியை போட்டு முதல் நாள் நான் என்ன சொன்னேன் தஞ்சாவூர்ல ஆமா இவங்க கட்சி மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்பி ஏ கே எஸ் விஜயம் போய் அங்க கலெக்டர் ஒரு மீட்டிங் போட்டாரு அதுல போய் தேர்தல் வழங்குறாரு இவர் வந்து கேண்டிடேட்டை ஃபைல் பண்ணுவாரா இந்த சந்தர்ப்பவாதம் இந்த தகுதி துப்பம் எல்லாம் மக்களுக்கு தெரியும் எங்க ஊர்ல அதுக்கு சொல்லுவாங்க இங்க தெரியல தப்புளித்தனம் வாங்க அதுக்கு பேரு அதுக்கு பேர் தப்புளித்தனம் எங்க தஞ்சாவூர் அவருக்கு தெரியும் எங்க ஊருக்கு இருந்தார அதான் கோவம் வந்துட்டு அடுத்த நாள் வந்து தினகரன் 20 ரூபீஸ் தினகரன் எங்க மதுரை ஏர்போர்ட்ல போய் நின்றுட்டு இவன் இத்தனை நாள் கழிச்சு அவன் அங்கே கேக்குறான் அப்ப டெபாசிட் போடுச்சு உங்களை என்ன சொல்றதுன்னு டெபாசிட் ஸ்டாலின் சொல்றாங்கன்னு சொன்ன நீங்க போய் தினகரன் வார வாரம் போய் பெங்களூரில் நேர்த்தி கடன் செலுத்துகிறார் நீங்க தான் பெரிய தீக்கா வச்ச வெளியில தெரியாம சாமி கும்பிடுறவங்களா வச்ச அன்னைக்கு பாக்குற ஒரு போட்டோல ஒரு குடும்பமே காசியில போய் நேர்த்தி கடன் என்ன இப்படி நடிக்கிறீங்களே என்ன உள்ளார் ஒண்ணு வெளியில ஒண்ணு மக்களுக்கு தெரியாதா காரத்தில போய் காசில என்ன சுத்தி பார்க்க போனாங்களா உங்க குடும்பம் எல்லாம் நேர்த்தி கடன் நீங்க எங்க போய் நேர்த்தி கடன் செய்தாலும் நீங்க கடந்த 50 ஆண்டுகளா செஞ்ச பாவத்துக்கு விடிவெல்லியே விடி இதே கிடையாது விடிவே கிடையாது அப்புறம் நான் கேட்டேன் 6 மாதமா அடிக்கடி லண்டனுக்கு போறீங்களே அங்க என்ன நேர்த்தி கடன் இங்கேயாவதான் நேர்த்தி கடன் நான் எனக்கு கேட்க தெரியாதா நான் ஊருக்காரன் நீ கூட மெட்ராஸ்ல போய் பிறந்தேன் அங்கேயே பிறந்தேன் அதே நக்கல் எனக்கு தெரியாதா இல்ல சொன்ன உடனே கோவம் வந்துட்டு அவர் மேல் வழக்கு இருக்கு 20 120 இதுல எழுதுறாங்க முரசொலின்னு ஒரு பத்திரிகை இருக்க அதுல நான் சொன்ன 420 நீங்க தான் சர்க்காரியா கமிஷன்ல இவர் மானம் கட்டவரா ஏன் தரத்துக்குள்ள இவர் பெரிய டாடா பிர்லாவோட புள்ள நம்மளுக்கு தெரியும் அதாவது சொன்னா திருட்டுல சென்னைக்கு வந்த பாரம்பரியத்தை சேர்ந்த நீ என்ன பார்த்தாப்பா பேசுற அப்படின்னு சொன்ன அடுத்தது இவர் சர்க்காரியா கமிஷன் வந்து வந்து நிக்கிது அதுல அவர் மேல கேஸ் போட்டது அவங்க அப்பா நேருவின் மகளே வருக நிலையார ஆட்சி தருகன்னு சொல்லிட்டு இருந்தாரா இல்லையா இது இந்த மாதிரி இதெல்லாம் ராஜதந்திரமா இதெல்லாம் ராஜதந்திரமா இதுக்கு பேர் என்னங்க இதுக்கு பேர் என்ன சந்தர்ப்பவாதம் இது பெரிய ராஜதந்திரமா அப்ப புயல் அடிச்சப்ப அங்க வந்து தங்கி உதவி செஞ்சிருக்கணும் வந்த பிளையிங் விசிட்ல ஒரே ஓட்டம் மறைச்சானது ஓடி போயிட்டோம் 2வது நாள் வந்தோம் சேதுபாவ சேத்திரத்துல அந்த போட் எல்லாம் போயிட்டேன்னு சொல்லி அங்க உள்ள நம்ம இஸ்லாமிய சோதரில எங்க போட்ட வந்து பாருங்களா நான் எதிர்க்கட்சி நான் வரமாட்டேன் திரும்பி போக மாட்டாங்க ஓடி போயிட்டாரு இதான் உண்மை அங்க நிறுத்தப்பட்டது உண்மை எப்படி நம்ம அமைச்சர் ஒஎஸ் மணியன் காமராஜ் மத்த அமைச்சர் எல்லாம் உதவாங்கினாங்களோ அது மாதிரி உதவாகாம தப்பிச்சு போனதுதான் உண்மை இன்னைக்கு காமெடி எனக்கு சொன்னாங்க முரசொலியில என்ன தாக்கி எழுதுறாங்க நாங்க தான் சின்ன கட்சியாச்சே சில்றையாச்சே ஐரமீனாச்சே நான் அதான் சொன்னேன் நீங்க 6 மீன் எங்க சைட்ல எல்லாம் குளத்துல ஆத்துல இருக்கும் அத பாத்தீங்கன்னா வாலு தண்ணி பாம்பு மாதிரி இருக்கும் தலை மீன் மாதிரி இருக்கும் மீனை பார்த்தா தலையை காமிக்கும் பாம்பை காமிச்சா வாழை காமிக்கும் அந்த மீனை நீ போன மாசம் உங்க அப்பா 7 நாள் வரைக்கும் பிஜேபியை வர சொல்லி பத்திரிகை வரைக்கும் போட்டு அவங்க வரல இப்ப காங்கிரஸ் கூட்டி ஏன்னா காங்கிரஸ் கொஞ்சம் நேரத்தில் காத்து அடிக்கிற மாதிரி தெரிஞ்சது
ராகுல் காந்தி தான் முதலமைச்சர் பிரதம மந்திரி எல்லா கட்சியும் கோச்சிட்டு போயிட்டா. ராகுல் காந்தி பெரிய தர்மசங்கரமா போயிட்டு அப்படி காமிச்சுட்டு ஏதாவது சீட்டு கிடைச்சா அங்க போய் ஓட்டிக்கலாம் என்ன பண்றீங்கன்னு சொன்னா கோபம் வந்து என்ன தாக்கி தாக்கி எனக்கு ஃபெரா கேஸ் எல்லாம் யாரால வந்துச்சுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அந்த கேஸ் எல்லாம் 96ல இருந்து இருக்கு. 99 தேர்தலில் முதல் முதல்ல நான் பெரிய குளத்தில் இருக்கிறப்பே அந்த கேஸ் இருக்கு. அது மாதிரி டெல்லியில ஒரு கேஸ் போட்டாங்க, அந்த கேஸுக்கு அப்புறம் தான் ஆர் கே நகர்ல உங்களை டெபாசிட் காலி பண்ற அளவுக்கு மக்கள் எனக்கு வாக்களிச்சாங்க. வேற வெளியில இருக்க மாட்டாரு, சிறைக்கு போயிடுவாரு, போட என்ன பாத்துக்கிறேன் எனக்கு தெரியும். நீ கவலைப்படாதப்பா, நாங்க பாத்துக்கிறோம் எல்லாத்தையும். நீ இப்ப முதல் நம்மள ஏன்னா தெரியுது வந்து இந்த ஆளுங்கட்சி தான் நம்மளுக்கு பேசுறாங்க. எதிர்க்கு இதை கேட்டா நம்ம ஜெயக்குமார் தினகரனும் ஸ்டாலின் கூட்டணி இதான் கூட்டணி. நீங்க ரெண்டு பேரும் தான் தேர்தல் நிறுத்தத்துல கூட்டணி வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் எது உண்மை? 60-40 யாரு வச்சிருக்காங்க கூட்டுறவு சங்க தேர்தல்ல? திமுகவும் அண்ணா திமுகவும் தானே? அப்புறம் திமுக எம்எல்ஏக்கெல்லாம் கான்ட்ராக்ட் ஒரு கொடுக்குறாங்களா இல்லையா? அப்புறம் என்ன இது? அப்புறம் யாரு கூட்டணி? உங்க ரெண்டு பேருக்குமே சிம்ம சொப்பனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். காரணம் அம்மா மறைஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு பிரச்சனை தான் நினைச்சீங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா? அம்மாவுடைய தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் வியாபித்து இருக்கிறார்கள், விஸ்வரூபத்தில் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தான் வெற்றி பெற செய்வார்கள். நன்றி, வணக்கம்.